ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதயே நம. அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துறையின் சார்பாகவும் வருகின்ற 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விசேஷமாக சுயம்வர பார்வதி ஹோமம் நடைபெறுகின்றது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கடந்த 1 மாதமாக நிறைய யூடியூப் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் நிறைய செய்திகள் வருகின்றன. இதனை சார்ந்து இந்த விஷயத்திற்கோசரம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்கின்ற வரிசையில் அதை சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் என்னோடய பேர் வந்து ராவூர் முரளி, அக்ஷய லக்னபதி ஜோதிடர். பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துலேயும் போயிட்டு மாட்டிட்டு சிக்கலாகிடுறாங்க. கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடந்திருந்தாலும் அதுக்கால பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வேண்டி இது ஒரு உபாயமாக வந்து இந்து மதத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹோமத்தில் கலந்துருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த அக்ஷய லக்ன பத்தி சார்பாக 3வது முறையாக செய்கிறோம். முதல் முறை வந்து கள்ளக்குறிச்சியிலையும், 2வது முறை கோயம்புத்தூர்லேயும், 3வது தடவை இப்போ சென்னையில் செஞ்சுருக்கோம். இது சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவூர் என்ற ஊர் சொல்லியிருக்கோம். இது யாருக்குமே தெரியல, சென்னையில் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக தெரியல அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புதன் பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது இந்த கோவூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, வடவழிலேருந்து போரூர், போரூர்லேருந்து கோவூர், அங்கே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இந்த ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா இருக்குது. அது குன்றத்தூர் போகிற வழியில் இருக்குது. குன்றத்தூர் முருகர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். குன்றத்தூர் முருகனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. குன்றத்தூர் முருகன் ஃபேமஸானவர். இப்போட போன மாதம் 2 மாதம் முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது, டிவிலலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அது பக்கத்தில் தான் குன்றத்தூர் வந்துட்டாலே இது வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ டுவர்ட்ஸ் டூ போரூர் வந்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம். பூந்தமல்லி பக்கத்தில் இருக்குது, அதுவும் கிண்டி பக்கத்துலேயும் இந்த கோவூர்ன்ற ஊர் இருக்குது. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் தான் கூகுள் மேப்லேயும் ஈஸியாக வந்துடும். இடம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி, வரவை கொடுக்கக்கூடிய தனலட்சுமி மண்டபம் அங்கே தான் நடக்குது. அதனால் வரக்கூடிய மருமகளாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, தனத்தையும் சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த இடத்துல பூஜையில் கலந்துக்கும் போது அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து குளிச்சுட்டு அம்மா அப்பாவை நீங்கள் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம், வணங்கிக்கலாம். அம்மா அப்பா இருக்கிறவங்க நேரடியாகவே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, முடிஞ்சவங்க கூப்பிட்டு வரலாம். ஸோ இது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் வாங்க. பார்த்தீங்கன்னாக்கா வரும்பொழுது புஷ்பம் வாங்கிட்டு வரலாம், பழங்கள் வாங்கிட்டு வரலாம். முக்கியமாக ஹோமத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெய், சுத்தமான நெய், இந்த கிருஷ்ணா நெய் கடையில் வைக்கிற நெய் வேண்டாம், பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப விசேஷம். முடிஞ்சு 50 கிராம் வாங்கிட்டு வரலாம், 100 கிராம் வாங்கிட்டு வரலாம், 200 கிராம் வாங்கிட்டு வாங்க. பேரிச்சம்பழம், கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் அதை வாங்கிட்டு வரலாம். பழங்கள் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெல் பறி வந்து ரொம்ப விசேஷம். ஹோமத்துக்கு எல்லா விசேஷத்துக்கும் இந்த சமைக்கிற அபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சமைக்கிற சாப்பாடு வந்து இங்கே செஞ்சு ஹோமத்தில் போடணும் அபிஸ்ன்னு பேர். அதுக்கு நெல் பறிக்கு வந்து சுத்தமத்துக்கு அது கணக்கு கிடையாது. அது வந்து நேரடியாக வந்து மணலில் போட்டு வாட்டி எடுத்து செய்யக்கூடிய ஒரு பொருள், சுத்தமான பொருள்னு சொல்லுவாங்க. உமி நீக்கி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இல்லை முடியாதவங்க நெல் பறி நேரடியாக வாங்கிட்டு வாங்க, வெள்ளம் வாங்கிட்டு வரலாம். ஸோ அது ரொம்ப விசேஷமானது. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரலாம், வந்து பூஜையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம், எது என்னது பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் மனசு சுத்தமாக வரணும், நிதானமாக வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, போனால் நடந்துருமா நடக்காதா, ஏன்னா ஜாதகத்தில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வழிகாட்டியாக அங்கேயே அன்றைக்கி பலனும் சொல்ல போகிறோம். ஸோ அது உங்களுக்கு வரப்பிரசாதம். இது கள்ளக்குறிச்சியில் பண்ணும்போது நேரடியாக வந்து ஒரு 200 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த பூஜையில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 40-50% கல்யாணம் ஆயிருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய விசேஷம். ஸோ அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க, உதவிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் அது மாதிரி 60% சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த ஹோமத்தில் கலந்துனது சக்ஸஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா குழுவாக நாங்கள் வேலை செய்கிறதால எங்களுக்கு ரிசல்ட் தெரியுது. இதை ஒரு வாட்டி பண்ணோம், இதோட நிப்பாட்டோம் அப்படி கிடையாது. இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மாணவர்கள் நிறைய நம்ம ஐயா வந்து உருவாக்கியிருக்காரு, வாக்கு யோகி புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள். ஸோ சீரும் சிறப்பாக வந்து இது வருஷமும் ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டியாவது பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 மாத கால இடைவெளியில் இது பண்ணிகிட்ருக்கோம். தை மாதம் ஆரம்பித்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வைகாசியில் பண்ணோம், இப்போ வந்து புரட்டாசியில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய பாக்கியமாக நீங்கள் எடுத்துங்க. இது சக்ஸஸ் ஆகும் ஆகலை அப்படின் நம்பிக்கை இல்லாமல் வரவே வராதிங்க. நம்மளுக்கு ஆயிடுன்ட்டு வாங்க. வந்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எத்தனை சுவாமிகள் கும்பிட்டாலும் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலுமே சரி, நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகத்தோட அனுகிரகம் வேண்டி தான் நம்ம செய்கிறோம். அது நம்ம பிரார்த்தனையும் அதில் வந்து 1% கூடி வரும். அந்த நம்ம பிரார்த்தனை நம்பிக்கை தான் அந்த வலிமையை கொடுக்கக்கூடியது. பார்க்கும்போது அன்றைக்கி அக்ஷய லக்ன பத்தி முறையில் ஜோசியம் வந்து 50 பேர் மேலே பார்க்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நேரடியான பலன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய ஜோசியரை பார்த்துருக்கலாம், எல்லாருமே வாக்கு சித்தர்கள் தான். எல்லாருமே எல்லா முறையும் ஒன்று தான்,
பட் இது வந்து நேரடியான உங்களுக்கு கணக்கில் தெரிஞ்சிடும். கணக்கீடு ரொம்ப சுலபமாக இதை பண்ணுங்கள், அதை செய்யுங்க, எப்படி நீங்கள் வரணை பார்க்கலாம் அப்படின்ற பத்ததியை வந்து நாங்கள் சொல்லுவோம், அதை ஃபாலோ பண்ணிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சிங்க, நீங்கள் கேளுங்க, கேட்க வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா திருமணம்ன்றது அதை நோக்கி தான் நீங்கள் வரீங்க. அங்கே பூஜையை வந்து திருமணத்தை நோக்கி உண்டான பூஜை தான் நடக்குது. இந்த பரிகார பூஜையாக எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வ பூஜையாகவும் எடுத்துக்கலாம், நவகிரக பிரீத்தியாக எடுத்துக்கலாம், எல்லாமே கலந்து தான் செய்கிறோம். திருமணம்னா அந்த பார்வதி தேவி மட்டும் உட்கார வச்சு சிவன கல்யாணம் பண்ணுற அப்படி கிடையாது. பரிகார ஹோமங்கள், சூக்தா பாராயணங்கள் செய்ய போகிறோம், நவகிரக பூஜைகள் அதை செய்ய போகிறோம். யாராருக்கு எந்த கிரகங்கள் தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் போகணுன்ட்டு பிரார்த்தனை பண்ணிங்க. ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து பெரிய வலிமை இருக்குது. ஏன்னாக்கா நம்ம ஒத்தரா ஒரு வாட்டி ஓம் நம்ம சிவாய சொன்னோன்னு வச்சுன்னா ஒன்று தான். இப்போ 100 பேர் சொன்னால் 100 ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வாட்டி சொன்னா என்ன ஆச்சு? 1000 ஆச்சு. இப்போ அது 100 வாட்டி சொல்ல வச்சாக்கா 10000 ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு செகண்டில் வந்து 10000 சொல்லலாம். ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள், ஒன்று தான் சொல்ல முடியும் ஒரு செகண்டில். ஸோ இது வந்து கூட்டு பிரார்த்தனை அமைதியாக இருந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிட்டாலே இதில் வந்து இதில் 60% உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கு உண்ட வழி அம்பாலே கொடுத்துருவா. இன்னொன்று அங்கேயே வர்ற வரன்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பேசி உங்கள் குடும்பத்தின் சார்பாக பேசி முடிச்சுக்கலாம். அந்த பாக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா லேடிஸும் கலந்துக்க போகிறாங்க, ஜென்ஸும் கலந்துக்க போகிறாங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஜாதகம் நல்லாயிருக்கு. ஏன்னா பொருளாதாரத்தை பார்க்காதீங்க. ஏன்னா கல்யாணம் அப்படின்றது வந்து மனசு சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சார்ந்த விஷயங்கள் கிடையாது. இப்போ தடையே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பொருளாதாரத்தை நோக்கி தான் தடையாக இருக்குது. நீ படிச்சிருக்க, நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், இவ்வளோ சம்பளம், ஈகோ இருக்குது. அந்த ஈகோ பாதி போயிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல அனுசரணை கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கனாலே அனுசரணை அன்பு தான் அங்கே மெயின். கல்யாணம்னாலே அன்பு தான். இதில் வந்து போட்டி பொறாமைகள் வச்சுட்டாக்க யாராலையும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு மாட்டு வண்டி மாடுகள் இருந்தால் தான் வண்டி வந்து கரெக்டாக ஓடும். ஏன்னா ரெண்டுமே சமமாக எடுத்துகிட்டு போகிறது. ஒரு கல்யாணன்றது ஒரு மணமகன் மணமகள் சேர்ந்து தான் அந்த வண்டியை இழுக்கணும், குடும்பத்தை இழுக்கணும். ஸோ அதுக்குண்டான வழி அன்னைக்கு பெரியவங்களாம் பேசுவாங்க. வாங்க, உங்களுடைய அமைதி, உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களோட அப்ரோச் அதனாலுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸாக கொடுக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அன்றைக்கி வந்து 8 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். 7 மணிக்கெலாம் வந்துட்டீங்கனாக்கா அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி புக்கிங் பண்ணுறவங்க வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம், 4 மணி வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் நாங்கள் கவனிக்கணும், வரவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிங்க. ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் வந்து ப்ரோக்ராம்ஸ் பேசுகிறது, ஹோம நிகழ்ச்சிகள் எல்லாமே போகும். 1-2 லஞ்சு பிரேக் எடுத்துட்டாலும் 2-4, 4:30, 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களை கோஆப்ரேஷன் பொறுத்து 4 மணிக்கு முடிக்கலாம், இல்லை 5 மணிக்கு முடிக்கலாம். ஸோ அது டைம் வந்து உங்களோட கோஆப்ரேஷன், எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ திருப்தியாக உங்களுக்கு வர வேண்டியவங்க வந்து இது பிரசாதத்துக்கு வந்து எடுத்துருவாங்க, நெல் பொறி எடுத்துருவாங்க, வெள்ளம் எடுத்துருவாங்க, பழங்கள் எடுத்துருவாங்க, தேங்காய் எடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பொருள் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்கன்னு கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்கள் மனசு திருப்திக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு வாங்க. நெய் மட்டும் நல்ல நெய்யாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா கடையில் நிற்கிறவங்க கண்டிப்பாக சேர்க்குற மாதிரி இல்லை. அந்த நெய் வாசனைக்கு இது ஆக்சிஜன் நிறைய இருக்குது. ஆனால் நெய் முடிஞ்ச அளவுக்கு 50 கிராம் கூட வாங்கிட்டு வாங்க போதும், இல்லை 100 கிராம் அந்த போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெல் பொறி முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க. மஞ்சள் கிழங்கு, குண்டு மஞ்சள், விரல் மஞ்சள் எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி உங்கள் சூழ்நிலை வாங்க. மனசு கான்சன்ட்ரேஷன் உங்கள் சுத்தம் உங்களோட, அது உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் அங்கே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வரலாம் பற்றி எங்கள் பிரச்சனை கிடையாது. வாங்க, கோஆப்ரேட் பண்ணுங்கள், நல்லபடியாக இந்த விழா முடிச்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.